நல்லுள்ளம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், செங்கல் தாம்பரம் டு செங்கல்ப தேர்ட் லைன் போட்டிருக்காங்க. பட் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் ட்ராக்கு கிட்ட வரும்போது இன்னும் ஒரு கால் மணி நேரம் இல்லை 10 நிமிஷம் வெளியே நிற்க வேண்டியதாக இருக்குங்க. அது என்ன தெரியல, கேட்டு ப்ராப்ளமாக இல்லை என்னன்னு தெரியல. ஸோ நான் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெளியிலேயே அவுட்ரிலேருந்து நின்றுட்டுருந்தோம். என்னடா அவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு வீடியோ எடுக்கலாமேன்னு பார்த்தா இந்த கேட் ஏதோ லாக் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் நடக்குது எதனாலன்னு தெரியல. நம்ம மக்களும் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கணும், வண்டி வருதுன்னா நின்றுடணும். அந்த டைமில் தான் வேகமாக போய்கிட்டு கேட்டை தாண்டி போய்கிட்டு. ஸோ கேட் கீப்பரும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வண்டி வரும்போது கேட் போட்டாலும் பிரச்சனை ஆகிடும் டூ வீலரு கார் போகும்போது. ஸோ நம்ம வந்து கரெக்டாக வண்டி வருதுன்னா நின்றுடணும், அதுக்கு மேலே போய்கிட்டு முந்திக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒரு சில டைம் கேட்டு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்டும் வருது. அதுதாங்க இந்த பதிவு. இந்த 3வது லைன் போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்குது, போட்டிருக்காங்க நல்லா தான் இருக்குது. பட் இந்த எஸ்பி கோயில் தானா ரொம்ப ஸ்லோவாகிடுது. மெயின் ரீசன் வந்து அந்த பர்னூர் கிட்ட வரும்போது இந்த பைபாஸ் கீழே ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபுட்போர்டில் போனால் இடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்பீட் லிமிட் கம்மி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டோடனே கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மறைமலை நகர் வரைக்கும் கரெக்டாக வந்தது. எஸ்பி கோயில் தாண்டும்போது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கம்பெனியோட கார் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. சாரி, இது இந்தியாவுக்கு அவுட் சைடு போகுது, இந்தியாவுக்கு போகுது, இந்தியாவுக்குள்ளே வேறு ஸ்டேட்டுக்கு போகுது. இது வந்து எஸ்பி கோயில் ஸ்டேஷன். ஸோ வாரத்தில் ஒரு டைம் வந்துடுவாங்க இந்த ட்ரெயின், ஆட்டோமொபைல் கேரியர்னு. இங்கே இந்த ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து ட்ரக்கில் வரும் ஒரு சில டைமு, அப்படி இல்லைன்னா அவங்களே காரு தனியாக ஓனாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஃபேக்ட்ரியிலேருந்து. ஸோ அந்த ட்ரெயினில் வந்து உள்ளே அந்த வீல் அந்த ஒரு லேடர் மாதிரி போட்டு உள்ளே அழகாக லைனாக போகுங்க உள்ளே. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ எடுத்தோட முடிச்சுக்கலாம். பாய் மக்களே, பாய். Thank you.